வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு கப் அவலை வச்சு நல்லா டேஸ்டான அல்வா தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன். இது யாருக்காக செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிக்காக தான் வந்து செய்ய போகிறேன். ஹரி வந்து இன்றைக்கி எனக்கு அல்வா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். வீட்டில் வந்து அவல் இருந்தது, அந்த அவலை வச்சு எனக்கு அல்வா செஞ்சு கொடுங்க, அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஹரிக்காக தான் நான் வந்து நல்லா டேஸ்டான அல்வா வந்து இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். வாங்க, இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஹரி, அல்வா ரொம்ப பிடிக்குமா? ஹரிக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்ய போகிறோமா, அதனால் ஹரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். நானே வந்து கிண்டுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறான், அதனால் வந்து அல்வா வந்து செய்ய போகிறேன். ஹரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். அம்மா, இன்னைக்கு ரொம்ப ஹரி உங்களோட ஹைட்டாக தெரியுறான். ஆமாம், ஹரி வந்து வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என் இடுப்பளவு தான் நிற்குவானா, சரியாக முகம் வந்து தெரியாது. அதனால் ஹரி இன்னைக்கு வந்து வளர்ந்துட்டான். எப்படி வளர்ந்துருக்கான்னு நீங்களே பாருங்கள். அவன் வந்து கொஞ்சம் ஹைட்டாக தெரியணும்னு கீழே ஸ்டூல் போட்டு நின்றுட்டு இருக்கான். கீழே விழுந்துருவா, ஸ்டூலை எடுத்துக்கடா. மாலை வந்து பிஞ்சு வச்சு கீழே கொட்டுது. சரி, இங்க பிஞ்சு வச்சிருக்கு பாருங்கம்மா. அம்மா பார்த்தா இருங்க, கீழே வேற கொட்டிருச்சு பாதி, நிறைய இருக்கு. அடுத்த மாங்காய் வேட்டையா? வாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் அலுவா செய்வோமா, ரொம்ப ஆர்வமா இருக்கோண்ணா. அடுத்து நம்ம வடு மாங்காய் ஊறுகா போடுவோம். எல்லாம் பெருசு பெருசா ஆயிட்டு கீழே வேற கொட்டி போயிச்சு பாதி. எல்லாம் எங்க வீட்டு கண்ணாடி பண்ற வேலை தான், வந்து மரத்தை ஆட்டுறது. நிறைய கொட்டி இருக்கு பாப்பா, அப்புறமா சரி எடுப்போம். இந்த அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இந்த கப்பால் ஒரு கப்பு வந்து சிவப்பு அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். சிவப்பு அவலுக்கு பதிலாக வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப் நாட்டு சக்கரை, நெய் வந்து தேவையான அளவு, முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவலை வந்து நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் சூடாயிட்டே இப்போ வந்து அவலை சேர்த்துக்கலாம். அவலை வந்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வந்து வறுக்க தேவையில்லை, லைட்டாக வந்து வறுத்தாலே போதும். அம்மா, நல்லா வாசமாக இருக்குமா? ஆமாம், அவள் வந்து சூடாக ஆக நல்லா வாசனையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இருக்கணும். அவள் வந்து நல்லா வறுத்தாச்சு, இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். அதே கடாயில் எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பாகுபதம்லாம் தேவையில்லை, சக்கரை கரைஞ்சாலே போதும். இதில் வந்து மண் தூசியெல்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் வந்து கரைச்சிக்கிறோம். நாட்டு சக்கரைக்கு பதிலாக வந்து வெள்ளம், கருப்பட்டி எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன். பார்த்து பொறுமையாக. அம்மா, இப்போ ஹரி கிண்டுறானா? ஆமாம், நான் கிண்டிகிட்டு இருந்தேன். ஹரி வந்து நான் கிண்டி பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பக்கத்துலேயே நிற்கிற பயமாக இருக்குல்ல. இன்னும் ஹரி உனக்கு அடுப்பே எட்டலடா, அதுக்குள்ளே நீ கிண்டுறதுக்கு நிற்கிற. உடனே எக்கிட்டாக இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வளரணும் ஹரி, அப்போ தான் உனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சு அவல் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப வந்து குறகுறப்பாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் வந்து நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அரைச்சிட்டு இருந்த அவலை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து மாவை வந்து நல்லா வந்து கரைச்சி விட்டுடலாம். கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி விட்டுறணும். தேங்காய் பால் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். பாருங்கள், கட்டியெல்லாம் எதுவுமே இல்லை.
உங்களுக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் கட்டி இருந்துச்சுன்னா திரும்பவும் மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு அடி அடிச்சிட்டோம்னா கட்டியெல்லாம் எதுவும் இருக்காது. இதில் வந்து கட்டி எதுவும் இல்லை, அதனால் நான் வந்து திரும்பவும் அரைக்கலை. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி விஸ்கு வச்சு நம்ம கலந்து விட்டோம்னா கட்டியெல்லாம் எதுவும் இருக்காது. கரண்டி வச்சு கலந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன், கட்டியெல்லாம் எதுவுமே இல்லை. இதை அப்படியே வந்து மூடி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்க அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். நம்ம வந்து கை எடுக்கவே கூடாது, கையை எடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது வந்து நல்லா கொதிச்சு நல்லா திக்காக வரும். நல்லா திக்காகிட்டே வருது பாருங்கள். அப்படியே நம்ம வந்து தீயை கம்மியாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா திக்காகிட்டே வருது பாருங்கள். தீயை வந்து கம்மியாக வச்சுட்டு நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கை மட்டும் எடுக்கவே கூடாது, கை எடுத்துட்டோம்னா கட்டி பிடிச்சிரும். நெய் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வந்து நெய் சேர்த்து செஞ்சோம்னா அல்வா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். நெய் பிடிக்காதவங்க ஆயில் சேர்த்துக்கோங்க. ஹரி வந்து சொல்லிட்டான் எனக்கு வந்து நெய் தான் சேர்த்து செய்யணும் அப்படின்னு, அதனால் நான் ஃபுல்லாகவே வந்து நெய் தான் சேர்க்க போகிறேன். இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா திக்காகிட்டே வருது பாருங்கள். பாருங்கள், நல்லா வந்து திக்காகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ எல்லாமே வெந்து நல்லா திக்காகிட்டு. இப்போ இது கூட வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூட நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, கடாயில் வந்து ஒட்டவே இல்லை, நல்லா வந்து சுற்றி சுற்றி வருது பாருங்க. பாருங்க, அல்வா வந்து நல்லா வெந்துருச்சு, வெந்து நல்லா வந்து திக்காயிடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நெய் தடவி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம கிண்டி வச்சிருக்க அல்வா வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சூட்டோடே அப்படியே சேர்த்துடணும். கரண்டியெல்லாம் இந்த மாதிரி தடவும் போது ஒட்டும். கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சமமாக வந்து செஞ்சோம்னா ஒட்டாது. இது வந்து இப்படியே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நான் எடுத்து காட்டுறேன். அல்வா வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான அவலில் செஞ்ச அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாம். ஹரி, அழகாக இருக்குது, முதலுக்கு முதலுக்கு சூப்பராக இருக்கு. நான் விட்டுட்டா அம்மா விட்டுவாங்க. ஹரி இப்போ வந்து கிண்ணத்தில் எடுத்து கொடுத்துடலாம் ஹரிக்கு. அழகாக ஹரி சாப்பிட்டு பாரு ஹரி. எப்படி இருக்கு? செம்ம. செம்ம டேஸ்டாக இருக்கு. நம்ம வந்து நாட்டு சக்கரை, தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் சாப்பிடணும் போலே தான் இருக்குது. இப்போ வாயில் வைக்கிறது தான் தெரியுது, எப்படி சாப்பிட்றோன்னு தெரியல. அந்தளவுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உடனே கரைஞ்சிருது, வாயில் வச்சோடனே கரைஞ்சிருது. ஏன் ஹரி, ஒரு கப் அவலை வச்சு சூப்பரான அல்வா வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹரி எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு. ஹரி வந்து பார்த்திங்கன்னா கிடகிடன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டான். எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த அல்வா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.
கண்டிப்பாக நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் செஞ்ச இந்த அல்வா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் ஹரி சொன்னது மாதிரியே செஞ்சுருங்க.